नमो वेङ्कटेशाय श्रीमते रामानुजाय नमः श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददळाय ताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि வெண்ணிசேரிலங்கை வீரம் வென்றமால் நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றிணைப்படித்தோர் தாமம் உரைத்திடக் கேட்டோர் தாமம் நன்று இது என்றோர் தாமம் நரகம் அது எய்திடாரே எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பரமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே ஸ்ரீராமாயணம் என்பது ஏகைக்சரம் புன்சாம் மகாபாதக நாசனம் என்றெல்லாம் ராமா என்ற இரண்டெழுத்தினால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் என்பதெல்லாம் பெரியோர்கள் சொல்லதாக நாம் கேட்டிருக்கிறோம் அதிலே இன்றைய தினம் கம்பநாட்டாழ்வான் சொன்னதான சொன்னதான் ஒரு விஷயமானது வென்றிசேர் இலங்கை வேந்தன் வென்றமால் வேதம் ஓ வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினைப் படித்தோர் அதுல எத்தனையோ கதைகள் இருக்கு அந்த கதைகள் எல்லாம் ஸ்ரீராமாயணம் பூர்த்தியாக படிப்பது என்பது ஒரு விஷயம் அதிலே அந்த கதைகளில் ஏதாவது நீ படித்தால் கூட அல்லது படித்தவர்களை உட்கார்ந்து கேட்டாலாவது தாமும் அதை சேர்த்து படித்தாலாவது இல்லைனா அந்த இடத்துல ஏதோ ராமாயண பாராயணம் நடைபெறுகிறது என்று நல்ல காரியம் நடக்கட்டும் என்று உரைப்பர்களாகி நன்று இது என்றோர் தாமும் நரகம் அது எய்திடாருன்னு சொன்னார் ஆக ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நலாத்மஜம்னு சொல்ற மாதிரியாக அந்த மகாமாலையிலே ஏதோ ஒரு மாசனையை நாம் முகர்ந்தாலும் சரி அல்லது இன்னுத்தருக்கு முகர்ந்திட கொடுத்தாலும் சரி அல்லது ரெண்டு பேரோடு சேர்ந்து முகர்ந்தாலும் சரி அல்லது வாசனை நன்னா இருக்குன்னு சொன்னால் கூட நரகம் அது எய்திடாருன்னு சொன்னார் அவர்களுக்கு நரகம் என்பதே கிடையாதுன்னு சொல்கிறார் அந்த மாதிரியான ஸ்ரீராமாயணத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் எம்பருவான் ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் திருமணம் நிகழ்ந்தலான ஒரு விஷயத்திலே அவளையும் அங்கே சபைக்கு அழைத்து வந்தார்கள் ராமபிரானம் சபையில் இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறச்சே ஸ்ரீ ராமபிரானுக்கும் இங்கே சீதா பிராட்டியாருக்கும் திருமண நாள் ஹயமாக அங்கே நிச்சயிக்கப்படுகிறதாம் பிரதிபத்ய கிருத்வா இவ்வாளுடைய குல தர்மப்படியாகவும் ராமபிரான் குலத்தில் எப்படியான திருமணங்கள் நடைபெற்றதோ அந்த வழிப்படியாகவும் ஜனக மகாராஜனின் குலதர்ம வழிப்படியாகவும் இங்கே திருமணம் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுன்னு சொல்றார் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் எத்தனை எத்தனையோ வஸ்துக்கள் எல்லாம் அந்த மண்டபத்திலே சேர்க்க அங்கே மிகப்பெரிய யாகங்கள் நடைபெற ஏற்பாடுகள் செய்து அங்கே புரோக்ஷம் சமித குஷான் தர்வீயம் அக்னேர் விகரணம் வியஜனா நிஜமே கணம் என்றெல்லாம் எப்படி அக்னிகாரியத்திற்கு வேண்டியதான சமித்து தர்பம் லாஜம் போன்றதான வஸ்துக்கள் நெய் போன்றதான வஸ்துக்களை எல்லாம் ஒரு பக்கம் சேகரிக்க இன்னொரு பக்கம் தேங்காய் பழங்கள் பூங்கொத்துக்கள் போன்ற விவசாயெல்லாம் சேகரிக்க அந்த மண்டபமே ஒரு மிக பெரியதான ராஜதர்பாருக்கும் ராஜதர்பாராக மாறிவிட்டதுன்னு சொல்றார் அப்போ எந்த நாளில் திருமணம் என்று சொல்றச்சு மகாபாஹோ திருத்தே பிரபோத்தம் தானம் காரியம் சுகோதயம் என்று இங்கே ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் உத்திரனாளிலே உத்திர நாளிலே மிகப்பெரிய திருமணம் செய்விப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் என்று வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் சொல்ல விஸ்வாமித்ராதி மகர்ஷிகள் எல்லாம் சொல்ல இங்கே ஜனக மகாராஜா அவனுடைய மந்திரிகள் எல்லாம் சொல்ல தசரதனுக்கு அங்கே தூது அனுப்பப்பட்டு அவனும் தன்னுடைய இம்மீதி இருக்கக்கூடிய மகன்களோடும் கூட இங்கே வந்து சேர்ந்தான் ஆனப்போடுது இதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் பங்குனி உத்தரம் ஆன பகற்போதே அங்கு இருக்கினில் சிங்கம் செய்த தொழில் மங்கள அங்கி என்பது அக்னி என்பதான ஒரு சொல்லானது தமிழிலே மருவி அங்கி என்று ஆயிற்றாம் பங்குனி உத்தரம் ஆனது இது அப்படியே இங்க வால்மீகி சொல்றதை தான் இவரும் சொல்றாருங்க பல்குன்யாம் உத்தரே ராஜன் பங்குனி உத்தரமான நற்பகற்போது அங்கு இருக்கினில் ஆயிரநாம சிங்கம் இங்க பெரியதான ஒரு சப்தத்தை கொடுக்குற ராமனுக்கு என்ன கேட்டா அப்படி ராஜ கம்பீரமா எழுந்தொழி இருக்கான் இல்லையா அந்த ராமனுக்கு ராமபிரான்னு சொல்றது போராதா ஆகினால ஆயிரநாம சிங்கம்னு சொல்றாருங்க நாமோ புருஷாய சாஸ்வதே சஹசிர கோட்டி யுகதாரிணே நமஹா என்று சஹசிர கோட்டி யுகதாரிணே நமனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு ராமன் சொன்னா இவ்வளவு இருக்கும் ஆனாலும் இதெல்லாம் சேர்த்ததான ஒரு நாமம் நாம சிங்கம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம துல்லியம் ராமநாம வராணனே என்று அங்கு சஹசிரநாமத்தை சொல்ற சப்தத்தை இங்க அப்படியே கமநாட்டாழ்வான் ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கலாம் உனக்கு ராமன் சொன்னா கொஞ்சம் பொதுவா இருக்கு ஆயிரநாம சிங்கம் இதை எத்தனை முறையா சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க மனத்தொழில் செய்திருத்தால் மங்கள அங்கி வசிஷ்டன் வகுத்தான் வசிஷ்டன் அங்கே மிகப்பெரியதான யாகங்கள் வகுத்து அங்கே எல்லாரும் தர்மாதி தர்ம இவனுடைய ராமபிரானுடைய தயரதன் போன்றவர்கள் எல்லாம் வந்தாச்சு இங்கே ஜனக மகாராஜாவனுடைய தம்பி அண்ணன்மார் எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் சுற்றம் சூழ வந்திருந்து மிக பெரிய திருமணமானது அங்கே நடைபெறுகிறது அந்த திருமணமானது அங்கே அக்னிமுகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சொன்னார் அப்போ அந்த தீர்த்தத்தை ஜனக மகாராஜா சேர்க்க தசரதனானவன் கையில் பெற்றுக் கொள்ள ராமபிரான் கையும் சீதா பிராட்டியார் கையும் மேல் நிற்க இயம் சீதமாக சுத சக பத்ரம் தே என்று அங்கே மங்களமான தீர்த்தத்தை அங்கே தசரத ஜனகன் சேர்க்க தசரதன் வாங்கிக்கொண்டான் கொண்டான் கன்னியகாதானம் என்பதான ஒரு விஷயத்தை அங்கே கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் பிராட்டியார் சொன்ன மாதிரியாக கோமகன் முன் சனகம் குளிர் நல்லீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தீர்த்தத்தை ஈந்தான் யாரு ஜனக மகாராஜா எந்த மாதிரி நீ இனிமே கோமகளாக இருக்கக்கூடிய நிலமகள் தன்னோடும் மிகப்பெரியதான பெரியதான மண்மகள் தன்னோடாவது மகாலட்சுமியோடும் கூட இருந்து இங்கே ஸ்ரீபூமி நீலா சகித்தனாக இது எப்படி சாத்தியமாகும் இங்கேயோ சீதா பிராட்டியாரை தான் கொடுக்குறான்னு சொன்னா அப்போ ஸ்ரீபூமி நீலா இங்கே எப்படி வந்தான்னு கேட்டாக்க கோதானம் பூதானம் இதை தவிர கன்னியகாதானம் போன்றவைகள் செய்ததனால இங்கே இம்பெருமானுக்கு பூமகளும் பொருளும் என பூமகளும் பொருளும் என இனிமேல் பட்டு யார் தெரியுமா ராமா இனிமேல் பட்டு தசரதா நீங்கள்தான் என்னுடைய மகளுக்கு தாயும் தந்தையுமாவார் நீர்களே என்று சொல்லுமா போல கோ பூ ஹிரண்யாதி தானங்களோடு கூட சீதையை தானம் பார்த்து கொடுத்தான்னு சொல்றார் இயம் சீதா மம சுத சக தர்ம உன்னுடைய தர்மத்தை ஆச்சரித்து உங்கள் குலத்தினுடைய தர்மத்தை ஆச்சரித்து என் மகள் நடப்பாள் இயம் சீதா மமசுதா என்று இந்த இடத்துல கர்வமா சொல்லிக்கிறார் சொல்றாங்க அதே தான் கோமகன் முன்சனகன் குளிர் நல் நீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னொடும் மன்னுதி என் தாமரை அன்ன தடக்கையின் அவள் கையானது தாமரை போன்று இருக்கிறதாம் ராமபிரானுடைய கையானது சூரியன் போல் இருக்கிறதாம் அப்ப ரெண்டையும் சேர்த்து ஹஸ்தபந்தனம் செய்வித்தார்கள் அதனால தான் இங்கே ஹஸ்பண்ட் ஆகிவிட்டாள் என்று சொன்னார் இங்க கர்ப்பஸ்தம் ஹிரண்ய கர்பர்பஸ்தம் அனந்த புண்ணிய பலதம் அதச் சாந்தி பிரயச்சமே என்று ஹிரண்யதானம் செய்தான் அது நீலாதேவியனுடைய அம்சமாக மாறித்து அதை போலவே பூமகளாக இருக்கக்கூடிய பூதானம் செய்தான் இங்கே கோதானம் செய்தான் அதையெல்லாம் மகாலட்சுமி பூமாதேவி நீலாதேவி அம்சபூதையாக இருக்கக்கூடியதாக சீதாதேவியை இங்கே ராமபிரானுக்கு தானம் பார்த்து கொடுத்தான் சொல்றாரு தனை வீரனும் அண்ணா மைய மந்திரம் உம்மை வழங்க நெய்யமை ஆவுதியாவையும் நேர்ந்து தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான்

இவனுடைய தம்பிமார்கள் யுதாயுத் போன்றவர்களும் இங்கே வரப்போக அங்கே அந்த கோதானங்கள் பூதானங்கள் நிலானங்கள் எல்லாம் செய்ய போக சீதைக்கும் பிராமனுக்கும் இங்கே மிக பெரியதான திருமணங்கள் நடைபெற்றதுன்னு சொன்னாரிங்க இடம்படு தோழவனோடு இயவே தொடங்கிய வெங்கனல் சூழ்வரு போதின் மடம்படு சிந்தையில் மாறுபிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கதை ஒத்தாள் இவளோடு சீத அங்க சீதா பிராட்டியாருடைய தங்கைமார்கள் மூணு பேர் இருந்தா இல்லையா அவளுக்கும் அங்கே லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் போன்றவர்களுக்கும் அங்கே திருமணம் நடைபெற்று எல்லோரும் அங்கே அக்னியை வலம் வந்தார்கள் சொல்றா மீதி மூன்று பேர் வந்த வந்ததுன்றது பெரிய விஷயம் அல்ல இங்க ஆழ்வான் சொல்றான் அதாவது இடம்படு தோல் அவனுடைய இயை வேள்வி தொடங்கிய வெங்கனல் சூழ்வரு போதின் மடம்படு சிந்தையல் மாறுபிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றதுன்னு சொன்னாருங்க அதாவது ராமபிரான் உடம்பு என்றால் இங்கே சீதையானவள் உயிர் ஆகதத்தான் அங்க அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதான்னு பின்னாடி சொல்ல போறா இல்லையா அப்போ அந்த மாதிரிய சூரியனுக்கு பிரபை ஒளி எவ்வளவும் பிரிக்க முடியாததாகுமோ உடம்பை விட்டு எப்படி உயிர் பிரியாததாகுமோ அதைத்தான் இங்கே உடம்பு இத்தனால எப்படி இருந்தது உடம்பு தனியா இருந்தது உயிர் தனியா இருந்தது இப்போ திருமணமான வேறுபாடு உடம்பு உயிரை தொடர்கின்றதை போல ஒத்தாள் என்று இங்க ஒரு பதத்தை போடாருங்க இந்த மாதிரி சப்தங்கள்லாம் கம்பநாட்டாழ்வானை தவிர தேரழுந்தூரில் வாழ்வான் கம்ப தவிர வேற ஒரு சப்தத்தில் இருக்குமான்றது சந்தேகம்தான் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வேள்வி தொடங்கிய வெங்கனல் சூழ்வரு போதின் மடம்படு சிந்த எள்மாறு உடம்பு உடம்புயிரை தொடர்கின்றதை ஒத்தாள் என்று பிரபஞ்சம் முழுக்க என்ன மங்களமாச்சு எல்லாரும் அங்கே ரிஷிஞ்சாபி விவாகம் விதிபூர்வகம் அந்த ராஜதர்மத்தி நீதியாக விதியை அனுசரித்து சீதாவிற்கும் ராமனுக்கும் அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் ஸ்ருதகீர்த்தி மாண்டமி போன்றவர்களுக்கெல்லாமும் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே பற்பலவினமான நல்மங்கலங்கள் ஏற்படுவதற்காக திருமணம் செய்து வைத்தார்கள் சொல்றாரு எதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார் இங்கே வசுஷ்டியா சருந்ததி எல்லாரும் திருமணமான விற்பாடு அருந்ததியை பார்ப்பதற்காக வாசலுக்கு செல்கிறோம் இல்லையா இங்கே என்ன உட்கார்ந்து வசித்தர் அவர் தான் வளர்க்கிறார் அவருக்கு பின்னாடி அருந்ததி எழுந்துள்ள இருப்பதனால ராமபிரான் என்ன சீதையும் ராமனும் வசித்தனும் அருந்ததையும் பார்ப்பதற்காக நேரிலேயே வணங்கினார்கள் சொன்னாருங்க கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார் என்று அந்த ராஜஹோமத்தை எல்லாம் முறித்து விட்டு இங்கே அருந்ததியை பார்க்க நேரடியாக சேவித்தார்கள் இன்னும் பற்பல விதமான ஆரவாரங்கள் எல்லா இடத்திலேயும் பிரபஞ்சம் முழுக்க ஆரவாரம் நடந்ததாம் எப்படி என்றால் புஷ்ப வருஷோ மஹானபோதே ஏவம் தத்வசதம் சீதாம் மந்திரோதக புரஸரம் மங்கள நீர் வரங்க இவன் சீதையை கைப்பிடித்தவுடனே தேவதுந்துடிகள் எல்லாம் அங்கங்கு சப்தங்கள் தேயிக்க செய்ய இன்னும் பற்பல தேசத்து மன்னர்கள் அந்தந்த தேசத்தினுடைய சப்தங்களை எல்லாம் அங்கே ஒலிக்க சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே என்று தியாக பிரம்மம் இங்கே பாட 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 மிக பெரியதான திருமணமானது அங்கே நடந்தது இனம் எங்க பார்த்தாலும் அந்தந்த தேசங்களுடைய வாத்தியங்கள் அந்தந்த தேசங்களுடைய ஒரு விண்ணப்பங்கள் வேத ஒலியும் விழா ஒலியும் பிரபஞ்சமே என்னாச்சுன்னு சொன்னா பதினான்கு புவனங்களும் அங்கே மிக பெரியதான சப்தங்கள் ஒழிக்க மிகப்பெரிய திருமணமானது நடந்ததுன்னு சொல்றார் யாவரும் போற்றுதோ கூட அங்கே ஸ்ரீராமபிரான் இங்கிருந்து நேராக புறப்பட்டு அயோத்திக்கு சென்றார்னு சொல்றார் தயாசராஜி சமே இவான் உத்தம ராஜ அதிவ ராம சுபே முதன்விதா அங்கே நிலமகள் மண்மகள் பூமகள் எல்லாம் அங்கே எப்படி வைகுந்தவான்புத்திலே இருப்பார்களோ அதே போல் ராமன் அயோத்தியாக இருக்கக்கூடிய அந்த பட்டணத்திலே சீதாராமனாக இருந்து விதமான மங்களங்களோடு கூட இங்கே இவரோடு கூட இருந்து இனிது இருந்தான்னு சொல்றார் இப்பரிசு அணிநகர் உரையும் மொய்ப்புகள் புனைதர இளைய வீரர்கள் தப்பர அடிநிழல் தழுவ முப்பரம் பொருளினும் முதல்வன் வைகுறும் முப்பரம் பொருளினும் முதல்வன் வைகுரும் சொல்றார் அப்போ வைகுண்டத்தில் எப்படி மகாலட்சுமி சமேத்தனாக அங்கே வைகுண்டநாதன் எழுந்தருள் இருப்பாரோ அதே போல் சீதாராமபிரான் அயோத்தியில் எழுந்தருள் இருந்தார் அதைத்தான் அமைவுரு அருமேனியோன் அழகின் ஆயதோ மனத்தினால் கருத வந்ததோ சமைவுர அறிந்திலம் தக்கதாகுக இமையவர் ஆயினார் இங்குளாருமே இந்த சீதாராமனுடைய கோலத்தை பார்த்ததும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாளாம் இமயவர் மாதிரி ஆயிட்டான்னு சொல்றான் அது என்ன இமயவர்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க நமக்கெல்லாம் ஒரு செகண்டுக்கு ஒரு ஆவர்த்தி கண் இமைச்சுண்டே இருக்கும் அந்த முடி முடி திறந்து ஆனால் இங்க சீதாராமனை பார்த்த அயோத்திய மக்கள் கண் கொற்றதையே நிறுத்திவிட்டான் அதனால என்னாச்சான்னு சேட்டாக்க இவர்கள் இவர்களும் தேவர்கள் மாதிரி ஆகிவிட்டார்கள் தேவர்களுக்கு அந்த கண் இமைத்தல் என்பது கிடையாது அதனாலதான் தான் அவர்களுக்கு இமையவர் என்று பெயர் அந்த இமையவராவரும் இங்கே நல்ல விதமாக சீதாராமனை சேவித்துக் கொண்டு அயோத்தியாபுர நேதம் மிதிலா புரநாயக ராகவனங்காரம் வை என்று பின்னாடி ராமாயணம் வரப்போறதுக்கு முன்னாடியாக அயோத்தி நகரவாசிகள் இந்த ராமாயண ஸ்லோகத்தையே இப்பொழுதே எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார் அமைவருமே அழகின் ஆயதோ கமைவர் கருத வந்ததோ சமைவுரு நரிந்திரம் தக்கதாகுக இமையவர் ஆயினர் இங்கு உலாருமே என்று இங்கு உழவர்கள் எல்லாரும் தேவர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ தேவர்கள் எல்லாம் என்னாச்சு கீழே இருந்து ஏறி வந்துட்டான் அப்போ இவா தேவர்களா அவர்கள் தேவர்களா என்ன ஆச்சு என்று அயோத்தி நகர்வாசிகள் எல்லாருமே ராமபிரானையும் சீதா பிராட்டியாரையும் சேவித்துக் கொண்டு அங்கங்கே இனி அமர்ந்து இருந்தார்கள் சொல்றார் அப்போ இந்த மாதிரியான சீதாராம கல்யாணத்தையே இங்கே சொல்லும் பொழுது நாரதம் நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீயுமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினார் அந்த சீதாராமா என்ற இரண்டெழுத்தினாலேயும் அந்த ராமா என்ற இரண்டு நாள் திருநாளையும் இந்த திருமணமான வைபவத்தை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று கம்பநாட்டாழ்வான் சொல்றான் அந்த மாதிரியாக இந்த இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவா என்கிற ஸ்லோகமானது மிக அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் யார் ஒருவர் இல்லத்திலே இங்கே ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அங்கே சீதாராமன் தன்னுடைய வைகுந்தவான் எல்லாம் விட்டுட்டு அயோத்தி நகரையே விட்டுட்டு அவர்களுடைய இல்லத்தில் வந்து குடிபுகுவான்னு சொல்றாருங்க அந்த மாதிரியான சீதாராமபிரானுடைய பாலகாண்டத்தினுடைய வைபவம் என்பது ஆர்த்தன பல்கலை ஆர்த்தன பல்லாண்டு ஆர்த்தன வண்டு இனம் ஆர்த்தன வேலை இந்த துந்துபிஸ்வனம் என்பது ஆர்த்தன பேரிகள் ஆர்த்தன சங்கம் ஆர்த்தன நான்மறை ஆர்த்தனர்வானோர் வேதம் வல்லார்கள் எல்லாம் என்ன சொன்னார்களாம் ஆச ஆஸ்தேயம் சுப்ரஜாத்தே சஜாத்தவன ஆஸ்தே என்று ஆசீர்வாதம் செய்ய 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 உனக்கு நன்மக்கள் உண்டாகட்டும் உனக்கு நல்ல விதமான காரியங்கள் நடக்கட்டும் என்று ராமசீதா பிராட்டியை எப்படியெல்லாம் வாழ்த்தினார்களோ அந்த வாழ்த்துக்களை எல்லாம் இங்கே எம்பெருமானை சேவித்த கூடியதான இந்த கல்யாண மங்களங்களை கேட்க 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 அவர்களுடைய இல்லத்திலேயும் கூட எல்லா விதமான நன்மங்கலங்களும் ஏற்படும் என்று சொல்றார் சமக்ாப்ியாகவே என்று எந்த எந்த மாதிரியான நன்மங்களங்கள் நன் மக்கள்கள் எப்படியெல்லாம் ஏற்பட்டார்களோ அதே போல் சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபை என்பது இவர்களுக்கு ஏற்படும் என்பதான ஒரு விஷயத்தை இங்கே பாலகாண்டத்தினுடைய விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தினுடைய வைபவத்தை இங்கே ஆரம்பிக்கிறார் அதற்கு பெரியவாச்சான் பிள்ளையனுடைய ஒரு துணையோடுதான் நாம் உள்ளே சென்றோமே ஆகில் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சங்ககித்து கொடுத்து விட்டார் அப்போ அவருடைய கிருபா கட்டாட்சமும் ஆழ்வாருடைய மிக பரிபூர்ணமான கிருபையும் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் கொங்கைவன் சூனை கொண்டு கொடிய கைகே இவரம் வேண்ட கொடியவள் வாய்க்கடிய சொற்கேட்டு மலக்கிய மாமணத்தினாய் மன்னவனும் மராதுழிய கலக்கிய மாமணத்தினாய் மன்னவனும் மராதுழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இருநிலத்தே வேண்டாது இன் அடுத்த தாயறையும் ராஜ்ஜியமும் ஆங்கொழிந்து மெய்வாய கடிரொழிந்து மாவுழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமறு ஏழில் விழில் ஒடுத்து அங்கங்கள் அழகு மாறி மாணமரும் மெல்லோக்கி வைதேவியின் துணையாம் இளங்கோவும் பின் சொல்ல கலையும் கரியும் பரிமாவும் சிரியும் காணம் கடந்து போய் பக்தி உடைக்கு கண்கடத்த கங்கை தன்மை கடந்து வனம் போய் புக்கு காயொடு நீடு கனி உண்டு வியன் காகனம் மரத்தின் கீழ் கல்லனை மேல் கண்டு என்ன சித்திர கூட திருப்பதை ரான் நின் மகன் மேல் படிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெத்தாய் கைகேசி நானும் வனக வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்ன வான் ஏற தேனவரும் பொழில் சாரல் சித்திர கூடத்து ஆனை புரவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசித்தருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மறுபடியை வான்பனையும் வைத்து குவலைவும் துங்கக் கரியும் பரியும் ராஜ்ஜியமும் எங்கும் பரதற்கு விடை கொடுத்து திருவிடை திசை கருமம் திருந்த போய் தண்டகாரண்யம் புகுந்து என்று அயோத்தியா காண்டத்தினுடைய உள் விஷயங்களை எல்லாம் இங்கே நமக்கு சார சங்கிரகமாக சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய சத்தவிதமான ஒரு ஸ்லோகத்தை இந்த பெரியவாச்சான் பிள்ளை அருளியபடியே யார் ஒருவர் கேட்கிறார்களோ யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல விதமாக விளங்கும் என்று சொல்றாருங்க இந்த பாலகாண்டத்தை பாராயணம் செய்யறதுனால லோகத்தில் இருக்கக்கூடிய துர்பிக்ஷங்கள் நீங்கும் என்று சொல்றார் அப்போ அயோத்தியா காண்டத்தினுடைய பாராயணம் செய்யறதுனால பரதனுக்கு எப்படி எம்புடைய திருவடி கிடைத்து அதன் மூலமாக ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ததான் ஒரு வைபவம் கிடைத்ததோ அதே போல் இந்த பாலகாண்டத்தின் மூலமாக இந்த தேசத்தினுடைய துர்பிக்ஷங்கள் எல்லாம் நீங்கி லோகம் மிகவும் சாந்தி ஊறும் என்பதான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் இந்த பால காண்டத்தையும் அயோத்தியா காண்டத்தையும் யார் ஒருவர் இந்த கம்பனோடும் வால்மீகியோடும் பிரியவாச்சான் பிள்ளையோடும் ஸ்ரீபாஞ்சராத்ராமத்தோடும் கூட இங்கே அனுபவித்து கேட்கிறார்களோ அனுபவித்து சொல்கிறார்களோ அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே மன கிளேசங்கள் இன்றி தம்பதிகளாகட்டும் அவர்களுடைய குடும்பங்களாகட்டும் நல்ல விதமான நன்மக்களை பெற்று எம்பெருமான் சக்கரவிதமான ஆயுள் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான் என்று இந்த பாலகாண்டத்தினுடைய வைபவத்தைச் சொல்லி முடிக்கிறார் அடுத்ததாக அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கப்படப் போகிறது இதில் உள்ள விஷயங்கள் என்ன என்பதை எம்பெருமான் கிருபையோடு நாம் அனுபவிக்கிறான் ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ